வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுற ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை ஆகுது அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இது நம்ம கடந்த வீடியோவில் பயன்படுத்தினது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பேராகிராஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஓவர்ஃப்ளோவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண இந்த கண்டென்ட்டை நான் மூணு பார்ட்டாக பிரிச்சிருந்தேன், சரி தானே? இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு சிங்கிள் பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் சிங்கிள் பேராகிராஃபாக மாற்றிடுறேன். ஒரு தடவை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் சிங்கிள் பேராகிராஃபாக மாற்றிட்டேன். அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்ணிடுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஹைட் ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய பேராகிராஃப். ஓகேங்களா? இப்போ இந்த நார்மலாக இருக்கக்கூடிய பேராகிராஃபுக்கு நம்ம தேவையான வித்து ஹைட் என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வித்து வந்து ஒரு 400 pixels அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைட் ஒரு 300 pixels நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா 300 x 400 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பாக்ஸை வந்து டிசைன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஆனால் நான் வந்து ஹைட்டு 300 தான் கொடுத்துருக்கேன், சரி தானே? ஆனால் 400 வித்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம 300 ஹைட் தான், ஆனால் என்னுடைய கண்டென்ட் இங்கே மாதிரி எக்ஸ்டெண்டாக இருக்குது, பார்த்தீங்களா? ரைட்டா? ஆனால் கலர் ஒயிட்டுன்னு கொடுத்ததுனால நமக்கு தெரியலை, ரைட்டா? ஸோ நம்ம ஹைட் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா 300 தான் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த லார்ஜ் தமிழ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? இந்த 300 தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த ஏரியாவை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிறது அப்ளை ஆக போகுது. ஸோ ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அதோட வேல்யூ வந்து ஹிடன் அப்படிங்கிறத நான் அசைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணோன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் ரிமூவ் ஆயிரும். அது எப்படி ரிமூவ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா பேஜும் ஒயிட் கலராக இருக்குது. ஸோ இன்னொன்று பண்ணலாம், இதோட கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் தானே வச்சுருக்கோம். இப்போ வந்து பேராகிராஃபில் வந்து இங்கே கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம், ரைட் தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கலர் ரெட் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். இந்த இடத்துல ரெட் அப்படி நான் மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் சொன்ன ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டேன், பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய பாக்ஸோட சைஸை தாண்டி அதோட சைஸ் நிற்கிது, ரைட் தானே? ஸோ இதை தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓவர் ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓவர் ஃப்ளோவில் ஹிடன் அப்படின்னு நான் கால் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா என்னாச்சு? ரிமூவ் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜோ ஏதோ ஒரு பேராகிராஃபையோ ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கணும், அதை தாண்டி ரிமைனிங் பார்ட் எனக்கு தேவையில்லை, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா அதோட பாக்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அதாவது வித்து ஹைட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் எனக்கு இந்த இப்போ நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த கண்டென்ட் ரிமூவ் ஆனால் நமக்கு நல்லது இல்லையில, அந்த கண்டென்ட் எனக்கு தேவைப்படுது, அதை நான் எப்படி பண்ணிக்கிற வியூ பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறலாம்னா நீங்கள் கீழே தெரியணும் அப்படின்னா சிம்பிள் என்ன பண்ணலாம், ஹிடன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், விசிபிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ விசிபிள் அப்படின்னு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ வந்து அதே இது வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹிடன் கொடுத்துட்டு தான் ரிமூவ் ஆகிடும், அந்த ஏரியாவும் கிராஸ் பண்ணுற டெக்ஸ்டெல்லாம் இருக்காது. ஆனால் விசிபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு விசிபிள் ஆகவும் செய்யணும், ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் நான் விசிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? சிம்பிள், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோவில் நீங்கள் ஸ்க்ரால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதாவது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஸ்க்ரால்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்க்ரால் கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரால் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெட்டர் இந்த மாதிரி பேராகிராஃபை வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு கோடிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, ஓவர் ஃப்ளோவில் வந்து ஆட்டோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஸோ இங்கே நார்மலாக நமக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரால் அப்படிங்கிறத வந்து ஆட்டோ அப்படின்னு நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்னுடைய கண்டென்ட்டோட வித் அண்டு ஹைட்டை பேஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்க்ரால் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள்,
ஸோ இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நான் வித்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா, வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ஹைட்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறதுல, ஹைட்டு 300 தான், வித்தை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 600 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். பாருங்களேன், 600 நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 900 அப்படின்னு நம்ம வைப்போம். 1 மினிட். என்னுடைய ஸ்க்ராலிங் வந்து என்னாச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. அதாவது என்னுடைய கண்டென்ட் என்ன பண்ணியிருக்கு, வித் அண்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி அதை அசைன் பண்ணிடுச்சு. அதாவது ஹைட்டை எக்ஸீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அப்போ இப்போ வந்து ஹைட்டோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். இப்போ டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா என்னோடய கண்டென்ட் இதுக்காக நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இருக்க குறிப்பிட்ட அளவுக்குள்ள தான் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால், நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, ஹைட்டை தான் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நான் ஹைட்டை நான் என்ன பண்ணுறேன்னா 200 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இப்போ சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வித் அண்ட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா, அந்த கண்டென்ட்டை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 4 விதமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்க்ரால் டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஹிடன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஸோ ஹிடன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே என்னாகும், அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது ஹிடன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், விசிபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணதை என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ண செஞ்சுக்கலாம். இன்னொன்று ஸ்க்ரால், ஸ்க்ரால்னு கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், எனக்கு அந்த வித்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அதில் நீங்கள் வந்து சம்டைம் வந்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஹைட்டோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் பார் ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட்டு ஆட்டோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 விதமான ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய டெக்ஸ்ட்டையோ இமேஜையோ தேவையான கண்டென்ட்டை அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி நம்மளுடைய ப்ரௌசரில் வெப்பேஜில் நம்ம காமிக்கலாம். அடுத்ததுல வீடியோவில் வந்து நம்ம இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, நன்றி.